கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவர்களே, மறுபடியும் இந்த வீடியோ செய்தி மூலம் கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள திருவழித்த கர்த்தரை ஸ்தோத்திருக்கிற கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலும் ஸ்தோத்திரம், அதாவது ஸ்தோத்திரம் சபையிலே ஊழியக்காரர்கள், விசுவாசிகள் ஸ்தோத்திரம் எப்படி இருக்க வேண்டும், நடக்க வேண்டும் என்பதை குறித்து ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்முடைய கரத்திலே தருகிறது, அதாவது பரிசுத்தமான காணிக்க படம், அதாவது கர்த்தருடைய படம், ஆண்டுடைய நாமத்தில் காணிக்க தருகிறது பரிசுத்த படம். அது கர்த்தருடைய படம், அது பரலோக படம், தூய்மையான படம். அவங்கள்ட்ட ரொம்ப சில குறைபாடு இருந்தாலும் கர்த்தர் நாமத்தில் நமக்கு தந்ததுக்கு பேர் அது தெய்வ ரத்தத்தால் கழுவி சுத்திகரிக்கிறார். ஆனால் அதே சமயத்தில் கள்ள வழியில் வந்த பணம் என்று தெரிஞ்சிருந்தும் நாம் வாங்குகிறது ஸ்தோத்திரம், அது பயங்கரமான ஒரு தேவனுக்கு முன்னாடி குற்றமாக இருக்கும், நம்முடைய ஆத்மாவுக்கு நஷ்டமாயிருக்கும். அதனால் நம் வேதத்திலிருந்து சில வாரத்து வசனங்களை நாம் பார்க்க போகிறோம். ரெண்டு தீமோத்தேயு புஸ்தகம் ஸ்தோத்திரம் 4:4 அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு என்று சொன்னால் ஸ்தோத்திரம், அதாவது தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாயிருக்கும்படி பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் சிக்கிக்கொள்ள மாட்டான் என்று அங்கு வேதம் சொல்லும். பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். கர்த்தர் முழு நேர ஊழியத்துக்கு அழைத்த ஊழியக்காரர்கள் இந்த உலக அலுவல்களில் என்ன செய்யக்கூடாது, சிக்கி கொள்ளக்கூடாது. அதாவது பணத்துக்காக தொழில் பண்ணவோ அல்லது வருமானம் உண்டாக இருக்க ஏதாவது சைடு வழியவோ உண்டு பண்ணுகிறது பயங்கரமான பாவமான காரியம். தேவர் முழு நேரத்து ஊழியத்துக்கு அழைத்தது உண்மையானால் கர்த்தர் நம்மை கடைசி வரைக்கும் நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அதனால் சைடு வருமானம், யாருக்கு தெரியாத ஒரு வருமானம் இப்படியெல்லாம் வந்து உருவாக்கி வைக்கக்கூடாது ஸ்தோத்திரம். இன்னும் சொல்ல போனால் ஸ்தோத்திரம், நமக்கு தோப்போ அல்லது முன்னோருடைய சொத்தோ வருமானமோ ஸ்தோத்திரம் அதை நம்பி முழு நேரம் ஊழியத்துக்கு வந்தவங்க செய்கிறது நல்லதல்ல. அது எல்லாவற்றையும் பள்ளி பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து அதை ஒழுங்கு பண்ணி விட்டு அல்லது தனக்கு ஏதாவது பாகிறதா கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து விட்டு முழுவதும் கர்த்தரை நம்பி சகோதரர் வருகிற ஊழிய வருகிற செய்கிற ஊழியம் தான் உண்மையான ஒரு ஊழியமாக இருக்கிற ஸ்தோத்திரம். அதனால் பிரியமானவர்களே, இன்றைக்கு ஸ்தோத்திரம் ஊழியக்காரர்கள் பிழைப்புக்கு அடுத்த அதாவது வருமானத்துக்குரிய சில காரியங்களே சிக்கி கொள்ளுகிறார்கள் ஸ்தோத்திரம். அது நல்லதல்ல ஸ்தோத்திரம். அதனால தான் நம்மை கர்த்தரேன்னு அழைத்திருக்கிறார் என்றால் ஸ்தோத்திரம். எண்ணாகமும் புஸ்தகம் 8:26 அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கு என்று சொன்னால் ஸ்தோத்திரம் 26 ஸ்தோத்திரம் 8:26 ஆசாரிப்பு கூடாரத்தின் காவலை காக்கிறது தங்கள் சகோதரோடு கூட ஊழி செய்வதை அன்றி வேறொரு சேவகமும் செய்ய வேண்டியதில்லை. வேறு ஒரு வேலையுமே செய்ய வேண்டியதில்லை. ஊழியத்தில் தான் கவனமாக இருக்கணும் ஸ்தோத்திரம். அதான் தெளிவாக சொல்லும், வேறொரு சேவகமும் செய்ய வேண்டியதில்லை. இப்படி லேவியர் செய்ய வேண்டிய வேலைகள் குறித்து திட்டம் பண்ண கடவாய் என்று இன்னும் சொல்ல போனால் ஸ்தோத்திரம் என்னாகும் 8:14 அதை சிறுவ ஜனங்களிலிருந்து லேவியரஞ்சு பிரித்தெடுக்கணும், பரிசுத்தப்படுத்தணும். எத்தனையோ வசனங்களை நான் பார்க்க முடியும் பிரியமானவர்களே. இப்படி ஸ்தோத்திரம் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார். அடுத்தபடி யாத்திராகம் 28:1 கூட என்ன எழுதப்பட்டிருக்கு என்று சொன்னால் ஸ்தோத்திரம், உன் சகோதரனாய ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ ஆரோனையும் அவனோடு கூட அவன் குமாரனாகிய நாதா பாபியு எலியாசர் இத்தமார் என்னும் ஆரோனின் குமாரரை இஸ்ரவேல் புத்திரிலிருந்து எனச்சி பிரித்து உன்னிடத்தில் சேர்த்து கொடுப்பார்கள். ஊழியத்துக்கென்றே அங்கேயே பிரித்து எடுக்க கடவுள் பிரித்து எடுக்கிறார்கள். அதனால் வந்து ஸ்தோத்திரம், ஊழியத்துக்கென்று பிரிப்பு பிரித்து எடுக்கப்பட்டவர்களுக்கு அந்த ஊழியத்திலிருந்து ஆண்டவர் என்ன போஷித்து அவர்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறார் ஸ்தோத்திரம். அதனால் வந்து எனக்கு சோத்திரம் தகப்பனுடைய வீட்டிலேருந்து வருமானம் வருது, என்னோடய குடும்ப சொத்துலேருந்து வருமானம் வருது, என்னோடய பாகத்திலேருந்து வருமானம் வருது. இதை நம்பிக்கொண்டாலும் ஜெபம் பண்ணி சோத்திரம் ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும் ஸ்தோத்திரம், எல்லாத்தையும் கர்த்தருக்கு அர்ப்பணிச்சு விட்டு வானத்தை அதாவது தேவன் நமக்கு சுவாச ஊழியம்
இதுதான் உண்மையான முழு நேர ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவர்களுக்கு தான் உண்மையான ஊழியம் ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இதுலையும் சிலவங்க வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, ஸ்தோத்திரம் நம்ம சபைதான் நல்லா பெரிய இடமா இருக்கு, தண்ணீர் வசதியாக இருக்கு, பாருங்க காய்கறிகளை போட்டு நினைச்சுறாங்க வருமானத்தை உண்டாக்குகிறாரு ஸ்தோத்திரம், விவசாயம் பண்ணுகிறாரு ஸ்தோத்திரம். செலவு வந்து என்னென்னா ஸ்தோத்திரம், ஆட்டுக்குட்டிகளை வளர்ப்பாங்க ஸ்தோத்திரம். செலவு வந்து ஆடு பொறுத்தனையாக ஏதாவது ஒரு ஆடு தந்தனைக்கு அது குட்டி போட்டு ரெண்டு வந்ததுக்கப்புறம் வித்து என்ன செய்யலாம், கொஞ்சம் கூட கொஞ்சம் பணம் ஆசை சாசு பாருங்க, இவ்வளோ பொல்லாத இதையும் பாருங்க ஸ்தோத்திரம். நம்ம வந்து அப்படின்னா தான் எதுக்கு இந்த ஊழியத்துக்கு வரணும், விசுவாசம் ஊழியம் முழு நேரத்துக்கு வரணும், தொழிலை செஞ்சுட்டு ஏதோ பகுதி நேரம் ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கலாமே ஸ்தோத்திரம். அடுத்து அப்படி சில இடங்கள் கோழி வளர்ப்பாங்க ஸ்தோத்திரம், கோழியை வந்து ஸ்தோத்திரம் வளர்த்து பாருங்கள், அதையும் விலைக்கு விற்கவோ சமைக்கவோ தேவைக்கோ முட்டைக்கோ பாருங்கள், இதெல்லாம் வந்து ஒரு தொழில், இதெல்லாம் வந்து என்னதுன்னா ஒரு தொழில் வியாபாரம் ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய முழு நேர ஊழியத்துக்கென்று அழைக்கப்பட்டு வந்தவர்கள் இன்றைக்கு சைடில் வியாபாரத்துக்கு என்ன செய்யாங்க ஸ்தோத்திரம் வழிவகுத்து வைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஸ்தோத்திரம் பொல்லாத இது ஸ்தோத்திரம். அடுத்து வந்து ஸ்தோத்திரம், ஆண்டவர் வந்து சீஷர்களை வந்து ஊழியத்துக்கு அழைச்சார், அவர்களை வந்து இப்படி தொழிலுக்கு காரியத்துக்கு ஆண்டவர் வந்து படிப்பித்து கொடுத்தாரா ஸ்தோத்திரம். காமௌண்டு அதாவது நர்ஸ் வேலையை பாருங்கள், டாக்டர் வேலையை பாருங்கள், அல்லது வந்து ஸ்தோத்திரம் வந்து மற்றபடி பொது வேலையை பாருங்கள், அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி கொடுத்து வச்சுருக்கிறாரா. வேதத்தில் சீஷர்களையெல்லாம் வந்து ஊழியத்துக்கு தான் முழுவதும் பிரித்தெடுத்து வழி நடத்தி அவர்களை நடத்தினார் எல்லாமே. மற்றபடி வந்து ஸ்தோத்திரம் வந்து உலகத்தில் உள்ள அலுவல்களில் வந்து என்ன செய்யலை, தேவனை வந்து சிக்க வைக்கலை ஸ்தோத்திரம், அல்லது செய்ய சொல்லி சொல்லலை ஸ்தோத்திரம். இன்றைக்கு வந்து அநேகர் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, காணிக்க பரிசுத்த காணிக்க பணத்தை இல்லாமல் இப்போ சைடுகளில் பணங்களை சம்பாதிக்கிறார்கள் வெளியே தெரியாமல், வெளியே தெரியாமல். இப்போ விசுவாசிகளை பார்க்கும்போது கோடு வளர்க்குறது, கோழி வளர்க்க, ஆடு வளர்க்க, இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தோணும். ஆனால் பாருங்கள் தேவன் பார்வையில் என்ன செய்கிற ஸ்தோத்திரம், சிலவங்க வந்து ஸ்தோத்திரம் அந்த பணத்தை பரிசுத்த காணிக்க பணத்தை வட்டிக்கு கொடுத்தவர்களும் இருக்கிறார்கள், ரெண்டாவது பரிசுத்த காணிக்க பணத்தை சீட்டு போடுகிறவர்களும் இருக்காது, வட்டி பணங்களும் சேருது, அதெல்லாம் மனசாட்சி மழுங்கினால பாவம் உணர்வு இல்லாமலாம் போய்விடுகிறது ஸ்தோத்திரம். அப்படி டெபாசிட் பண்ணுவார்கள் பேங்கில் கொண்டு போய் வட்டி கிடைக்கும் என்று சொல்லி. இதெல்லாம் வந்து ஸ்தோத்திரம் நல்ல வழியாக இல்லை, பரிசுத்தமான காணிக்க பணத்தை கொண்டு போய் என்ன செய்கிறது அசுத்த வழியில் மறுபடியும் கொண்டு உபயோகப்படுத்துகிறது ஸ்தோத்திரம். சிலவங்க நல்ல வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் என்ன செய்கிறது பணத்தை உதவி பண்ணுறது, எனக்கு கொடுத்தா என்ன செய்வான் ஸ்தோத்திரம், மறுபடியும் வந்து காணிக்கைங்கிற பேரில் வட்டியை வந்து அவன் காணிக்கைங்கிற பேரில் கொண்டு வருவான் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் வந்து நல்ல பணம் வாங்கியதில் ஒரு வருமானம் இருக்குது அப்படி என்று சொல்லி அதில் வந்து ஒரு காணிக்கையோடு சேர்த்து கொண்டு வரும் பாருங்கள், மறைமுகமான வட்டி ஸ்தோத்திரம். இப்படிலாம் இவ்வளோ சீர்கேடுகள் இருக்கிறது ஸ்தோத்திரம். நம்முடைய ஆத்மா எல்லாம் ஆத்மாவுக்கு கெடுதி உண்டாக்கக்கூடியது, கடைசியில் இந்த ஆத்மா இனிச்சியும் தேவடைய ராஜ்யத்துக்கு வந்து அபத்திரமாக போயிடும், கெட்டு போயிடக்கூடாது. நம்முடைய ஆத்மா வந்து உலகத்தோட பெருசு, இது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு என்ன வகையிலெல்லாம் வந்து ஸ்தோத்திரம் வந்து சபைகளில் வந்து ஸ்தோத்திரம், ஒரு வேளை தண்ணி குளிக்கிற தண்ணியோ அல்லது பாத்திரம் வளர்க்குற தண்ணி வீணாக போகுது, அதுக்கு ஒரு செடி வைக்கிறோம் அது வேறு, அல்லது வந்து ஸ்தோத்திரம் வந்து நிழலுக்கு ஒரு செடி வைக்கணும், அது கொஞ்சம் மரம் தண்ணி ஊற்றி ஒரு செடி வச்சு நிழலுக்காக வேண்டிய ஒரு மரத்தை வளர்க்கணும் அது வேறு ஸ்தோத்திரம். காசுக்காண்டி வருமானத்துக்காக ஸ்தோத்திரம் மரம் செடிகளை வளர்க்கக்கூடாது ஸ்தோத்திரம், அது நல்லது. ஏன்னா வளர்க்குறது நோக்காண்டவர்களுக்கு தெரியும் அல்லவா ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, அதனால் வந்து ஸ்தோத்திரம் இன்றைக்கு வந்து அப்படி ஸ்தோத்திரம் என்னென்னு சொன்னால், ஆண்டவர் வந்து முழுவதும் கர்த்தரை நம்பி வாழுகிறது தான் கர்த்தரை செஞ்சுருக்கிறாரு, நம்ம அழைச்சிருக்கிறார் ஸ்தோத்திரம், வேறு பிரிச்சிருக்கிறார் ஸ்தோத்திரம். அதனால தான் அங்கே ரெண்டு கீமத்தையில் வந்து பிழைப்பு கடுத்த தொழிலில் நினச்சிக்கூடாது, சிக்கிக்கொள்ளக்கூடாது, தண்டில் சேவம் பண்ணுகிற எவனும் அப்படி என்று சொன்னால் ஸ்தோத்திரம். தண்டில் அப்படி என்றால் நம்ம தேவனுக்கு ஒரு போர்ச்சேவர்களாக இருக்கும் ஸ்தோத்திரம். அப்போ நம்ம வந்து அவருக்கு போர்ச்சேவராக அல்லது அவருக்கு ஊழி செய்ய முடியாது கர்த்தர் நம்ம அழைச்சிருக்கிறார், சாத்தானோடு போராடி நம்மை நம்முடைய ஆத்மாக்களையும் ஜெயிக்கவும் மற்றவருடைய ஆத்மாக்களையும் காக்கப்படும். இப்படியாக ஸ்தோத்திரம் கர்த்தர் நம்ம ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார். அதனால் ஊழியத்துக்கு வந்து நாம் வந்து ஸ்தோத்திரம் இன்றைக்கு ஸ்தோத்திரம் காசு பணத்துக்காக என்ன செய்யக்கூடாது ஸ்தோத்திரம், இப்படி பிழைப்பு கடுத்த தொழிலில் செய்ய கொள்ளக்கூடாது. இப்போ இன்றைக்கு உலகத்தில் வந்து சத்தியத்தை அறியாதவங்க ரசிக்கப்படாதவங்க அவங்க கீழெல்லாம் பல நிர்வாகங்கள் இருக்கும், ஸ்கூல் இருக்கும், ஆஸ்பத்திரி இருக்கும், வேறு மற்றபடி என்னென்னலாமோ வருமானத்தை உண்டாக்கக்கூடியதுக்கு அதை நிற்கத்தவங்க
இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிக்கத்தும் 3 அதிகாரத்தில் யோவானில் வந்து முதல்ல அவர் அதிகாரிக்கும் எழுதியிருக்கோம், கீழே பார்க்க போனால் அவர் போதகர். அப்படி என்றால் சோத்திரம், மனுஷரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு பாரம்பரிய ஒரு சபைக்கு அவர் வந்து ஒரு போதகராக இருந்திருக்கார். ஸோ மறுபடியும் ஆண்டோடைய வார்த்தை கேட்டு அவர் ரட்சிக்கப்பட்டு அவர் மனம் திரும்புகிறார். ஸ்தோத்திரம். அதனால் வந்து ஸ்தோத்திரம் வந்து அதனால் உலகத்தில் அப்படி பலது பலவிதமாக இருக்குது. ஆனால் ஆவிக்குரிய பெந்தகோஸ்து ஊழியர்களை கர்த்தர் அழைத்தது முழு நேரம் ஊழியத்துக்காக, அதை மறந்துடக்கூடாது. என்னாகவும் 8:26 அவங்க ஒரு சேவகம் பண்ண வேண்டியதில்லை. வானத்து பூமி உண்டாகின தேவன் சொல்லுகிறான், அவங்க ஒன்றுமே செய்யணும். பவுல் வந்து புதிய ஏற்பாட்டில் விசுவாசிகளுக்கு மாதிரியாக என்ன செய்கிற ஒரு சில நாட்கள் அதாவது ஸ்தோத்திரத்தில் வேலையை செய்கிறார். ஸ்தோத்திரம். அதுக்கு அதுதான் பிரமாணம். அதாவது அவர் வந்து ஸ்தோத்திர ஒழித்து அழைக்கப்பட்ட நாட்களில் ஆரம்பமான அப்புறம் பின் நாட்களில் அவர் ஸ்தோத்திர அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் ஊழியர் சபையில் வர காணிக்க பணத்தில் தான் அவருடைய வாழ்க்கை எல்லாமே ஓடுகிறது. ஸ்தோத்திரம். அங்கே ஸ்தோத்திரம். ஏன்னா அவர் சுவிசேஷ ஊழியத்துக்கு என்று அழைக்கப்பட்ட நாள். ஏன்னா நான் இப்போ அன்றைய கிருபியில் சொல்லிக் கொண்டு இருப்பது என்ன என்றால் சபைக்கென்று, சபை ஊழியத்துக்கென்று. பார்ட் டைமில் ஊழியம் செய்யணும், அது வேறு. ஆனால் சுவிசேஷ ஊழியத்துக்கு முழு நேரத்துக்கு அழைத்து வருது, அது வேறு. ஸ்தோத்திரம். நான் முழுவதும் கர்த்தரை நம்பி இருக்கணும். ஸ்தோத்திரம். கர்த்தரையே முழுவதும் என்ன செய்யணும். ஸ்தோத்திரம். சரி, நமக்கு அதுலேயும் ஒரு வருமானம் வருது அப்படி என்று சொல்லி ஸ்தோத்திரம் அது செய்கிறது அல்ல. ஸ்தோத்திரம். ஏன்னா கர்த்தருக்கென்று நேரம், அதுக்கே நேரங்கள் பத்தாது. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நேரத்தை வந்து உலகத்துக்கு என்ன செய்யப்படாது. ஸ்தோத்திரம். கொண்டு கொடுக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். அப்போ நான் முழு நேரம் ஊழியக்காரன் இல்லை, ஒரு பார்ட் டைம் ஊழியக்காரன் அப்படிதான். முழு நேரம் ஊழியக்காரன் போல எல்லாத்தையும் விளங்க பண்ணி வச்சுக்கிட்டு ஸ்தோத்திரம் அன்றகுண்டில் தொழிலை பண்ணிக்கிட்டு வியாபாரங்களோடு பணத்தோடு தொடர்பாக இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். ஏன்னா வசனம் என்ன இருந்துச்சுன்னா, பிழைப்புக்கு அடுத்த தொழிலை அவன் செய்ய மாட்டான். தண்டி சேவம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாக இருக்கும்படி பிழைப்புக்கு அடுத்த வலுவலில் சிக்கி கொள்ள மாட்டான் என்று எழுதப்படுது. ஸ்தோத்திரம். அதனால் பிழைப்புக்கு அடுத்த தொழில் நினைச்சுக்கூடாது. ஸ்தோத்திரம். சரி, அதனால் அழுகு புரோஜனம் தானே, நன்மை தானே அப்படி என்று சொல்லி ஸ்தோத்திரம் என்ன செய்யக்கூடாது. ஸ்தோத்திரம். அப்படி இருக்கக்கூடாது. அதனால் காணிக்கப்பணம் என்பது பரிசுத்தமானது. நம் கர்த்தரை நம்பி வாழ வேண்டிய ஸ்தோத்திரம். சபை இல்லாதனால வருமானத்தை உண்டாக்கக்கூடிய முகாந்திரங்கள் என்ன செய்யக்கூடாது. ஸ்தோத்திரம். உண்டாக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். யாருக்கு தெரியாமல் தந்திரமாக செலவும் வந்து பாருங்கள், காணிக்க பணத்தில் வண்டி எடுத்து விட்ருப்பாங்க, ஒரு வருமானம் வந்து கொண்டு இருக்கும். ஸ்தோத்திரம். யார் இல்லாமல் அப்படிலாம் பதில் தெரியாது. ஸ்தோத்திரம். அதனால் வந்து அதெல்லாம் பயங்கரமான ஒரு தீமையான ஒரு காரியம். ஸ்தோத்திரம். அதனால் வந்து ஒரு ஆடு வந்ததுனாக்கா உடனே டக்குனி அது விலைக்கு விற்று உடனே அது வந்து கொஞ்சம் வரட்டு ரெண்டு குட்டி போடத்துன்னு சொல்லி வளர்க்கறதில்லை. ஸ்தோத்திரம். விட்டு உடனே காய்ச்சாக்கணும். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். அதனால் வந்து ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். வருமா அதாவது முழு நேரம் ஊழியத்துக்குன்னு அழைக்கப்பட்டு வந்தவங்க மறுபடியும் என்ன செய்யக்கூடாது. விவசாயம் பண்ணவோ என்ன, சில நேரங்களில் இடங்கள் பெருசாக இருக்கும், தோட்டங்களை போல நல்லா பெருசாக இருக்கும், தண்ணியை பாய்ச்சி எடுத்து தோட்டம் பார்த்து அவங்க அதுதான் வேலையாக இருக்கும் அவங்களுக்கு. ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நம்ம எல்லாவற்றிலையும் என்ன செய்யணும். நம்முடைய வாழ்க்கையில் சொன்னார், இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு ஸ்தோத்திரம், பெரிய பயங்கரமான ஒரு பாவம் என்று சொல்லவில்லை. ஆனால் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் போது அது ஒரு நாள் நம்மளை ஏமாற்றிக்கணும். ஸ்தோத்திரம். அதனால் நம்முடைய நமக்கு கிடைக்கிற நேரங்களில் ஜபத்திலே இருக்கலாம், வேதவாசிக்கிலே இருக்கலாம். ஸ்தோத்திரம். ஆனால் அதே சமயத்தில் தண்ணி வீணாகாதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது என்ன செய்யலாம், நம்ம வந்து ஒரு ஏற்பாடு பண்ணி வைக்கிறது நல்லது. ஸ்தோத்திரம். ஆகிய அந்த நாட்களில் கர்த்தருடைய பரிசுத்த பணத்தை சுத்தம் பண்ணாதபடி தேவன் அழைத்த அழைப்பில் உறுதியாக இருக்க, கர்த்தரே நம்பி இருக்க. பாருங்கள், ஏதாவது ஒரு தேவைனாலும் கூட தேவ சம்பந்தத்தில் தான் ஜெபம் பண்ணி ஆண்டவர் தான் நோக்கி பார்க்கணும். மனுஷன் அவங்க தருவாங்க, இவங்க தருவாங்க, அதுவோட இருந்து சொல்லி அப்படி வாங்கி மலம் பண்ணக்கூடாது. அவங்களுடைய ஜாடமாடையை தன்னை காமிச்சுவிடக்கூடாது. மறைமுகமாக வந்து தனக்கு தேவையாக சொல்லக்கூடாது. ஸ்தோத்திரம். தன்னுடைய தேவைகளை வந்து அது தேவருக்கு இதை தேவருக்குன்ட்டு அப்படியே கொஞ்சம் காசு உள்ள ஆளுகள்கிட்ட பாருங்க, எத்தனை நாள் அவங்கள நம்பி இருக்க முடியும். காலம் இந்த முறை வழி நடத்தும் போது கர்த்தரா. ஸ்தோத்திரம். அதனால் இந்த நம்முடைய காரியங்களை ஏதாவது கொஞ்சம் சொல்லி வச்சுக்கிட்டா அவங்க ஏற்ற வேலை ஏதாவது கொஞ்சம் காசு தருவாங்க, பணம் தருவாங்க, இப்படிலாம் வந்து நேரடியாக கேட்க மாட்டாங்க, அப்படி மாய்மலம் பண்ணுவாங்க. ஸ்தோத்திரம். இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸ்தோத்திரம். நம்ம கர்த்தரை முழுவதும் நம்பி இருக்கிறவங்க எழுதிக்கூடாது. ஸ்தோத்திரம். எவ்விதத்திலையும் நம்ம ஸ்தோத்திரம். யாரையும் நம்பி வருகிறோட கர்த்தரையே நம்பி இருக்கணும். அண்டவரே நமக்கு தருவேன். நம்மளை அழைச்சிடுறா ஒரு நம்ம தருவார். இப்படி பொல்லாத குணங்களுக்கு நம்ம ஆளாயிராதபடி தேவன் நம்மளை காப்பாறாக. கத்திரம் உதவி செய்வார். கத்திரம் உங்களை ஆசிரிப்பார்கள்.